நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவை மாவட்டம் காரமடை அருகே தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் ப்ரீகேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ளது. பிரபலமான பள்ளி என்பதால் காரமடை மற்றும் அதனை சுட்டு வட்டார பகுதிகளில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள். மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் பள்ளி பேருந்துகளில் பள்ளிக்கு வருவர். இந்நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பள்ளியில் எல்கேஜி படிக்கும் 4 வயது சிறுமியை பள்ளி பேருந்தில் வைத்தே மயக்க ஊசி செலுத்தி ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் இருவரும் பாலியல் பலாதிகாரமும் செய்தனர். பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி இது குறித்து தனது பெற்றோரிடமும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து துடியலூர் அனைத்து மகளிர் போலீஸில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக போலீஸ் இன்ஸ்பெக்டரான மீனாம்பிகை மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தினார்கள். அப்போது மாணவிக்கு மயக்க ஊசி செலுத்தி பாலியல் தொந்தரவு செய்தது பள்ளி பேருந்து ஓட்டுநரான ரங்கநாதபுரத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் வயது 37 மற்றும் அவரது உதவியாளரான காரமடை கண்ணார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து வயது 55 என்பதும் தெரிய வந்தது. அவர்கள் இருவரையும் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைதும் செய்தனர். கைது செய்யப்பட்ட கோவிந்தராஜ் மாரிமுத்து இருவரையுமே போலீசார் கோவை போக்சோ சட்டத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையிலும் அடைத்தனர். இந்த வழக்கு கோவை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றும் வந்தது. வழக்கு விசாரணை முடிவு பெற்று பேருந்தின் ஓட்டுநரான கோவிந்தராஜ் மற்றும் அவரது உதவியாளரான மாரிமுத்து இருவரையுமே குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்மானித்து இயற்கை மரணம் எய்தும் வரை அவர்களுக்கு சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்தும் போக்சோ நீதிமன்றம் நீதிபதியான ராதிகா தீர்ப்பும் வழங்கினார். கோவையை ஒழிக்கிய சிறுமி பலாத்கார சம்பவத்தில் குற்றவாளிகள் இருவருக்கும் சாகும் வரை சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது.